ஸோ ஓகே கேஸ், நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் இஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் ப்ரிவியூக்குள்ளே என்ட்ரு ஆயிடுச்சு. ஃபஸ்ட் இந்த ரெண்டு டீம்ஸோட ரீசன்ட் மேட்சஸை பற்றி பார்த்துடலாம். ரீசன்ட் மேட்சஸை பார்த்து பார்க்கும்போது நம்மளோட ஆர்சிபி ரீசெண்டாக மும்பை இந்தியன்ஸ் கூட விளாண்டுருந்தாங்க, ஒரு கம்ஃபர்டபுள் வெற்றினே சொல்லலாம். ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டிருந்தாங்க, போட்டு ஒரு நல்ல 150க்குள்ளேயே எம்ஐயை சுருத்திட்டாங்க. அதுக்கப்புறம் அசால்ட்டாக நம்மளோட அனுஜ் ராவத் ஒரு குட் இன்னிங்ஸ் ஆடி ஜெயிச்சிட்டாங்க. ஸோ கம்ஃபர்டபுள் வின்னே சொல்லலாம். ஒரு நல்ல ஹேட்ரிக் வின்லேருந்து ஒரு நல்ல மொமெண்டமில் இருக்காங்க. இதே சிஎஸ்கே பக்கம் வந்தோம்னா அவங்கக்கிட்ட ஒரு மொமெண்டம் இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். 4 matches லாஸ் பட் இனிமேல் பிளே ஆஃப் சான்ஸ் கண்டிப்பாக ஒரு சான்ஸ் இருக்குது. பட் குவாலிஃபை ஆகிறது ரொம்ப கஷ்டம்தான், ஏன்னா 10 teams இருக்கிறதுனால கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் வாய்ப்பு இருக்குது, பட் மேபி அந்த 8 matches வின் பண்ணால் ஒரு கிரேட் சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு நம்மளோட சென்னை சூப்பர் கிங்ஸ் இப்போவே மொமெண்டமாக கொண்டு வரணும். ஸோ கண்டிப்பாக இந்த மேட்சையும் ஜெயிக்கணும்னு தான் வருவாங்க. ஸோ ஓகே, நம்மளோட சென்னை சூப்பர் கிங்ஸோட பிளேயிங் லெவனை பற்றி பார்த்துடலாம். பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ருத்ராஜ் கேக்வாட் ஃபார்முக்கு வரணும், அதுக்கப்புறம் ராபின் உத்தப்பா இருப்பார், அதுக்கப்புறம் நம்பர் 3 மோயின் அலி, அண்ட் நம்பர் 4 அம்பத்தி ராய்டு, நம்பர் 5 நம்மளோட தோனி, அண்ட் நம்பர் 6 சிவம் துபேக்கு பதிலாக ஹங்கரேக்கர் கொண்டு வரலாம், அண்ட் நம்பர் 7 ரவீந்திர ஜடேஜா, அண்ட் நம்பர் 8 ட்வெயின் பிராவோக்கு பதிலாக ட்வெயின் பிட்டோரேஸ் கொண்டு வரலாம், ஏன்னா பிராவோக்கு ஒரு ரெஸ்ட் வேணும். ஸோ அதனால் நம்பர் 8 அவர், அண்ட் நம்பர் 9 கிறிஸ் ஜோர்டன், அண்ட் நம்பர் 10 முகேஷ் சௌதி. கண்டிப்பாக அவருக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கணும், என்னதான் அடி வாங்கினாலும் தீபக் சார் வராத வரைக்கும் கண்டிப்பாக அவரை வச்சு தான் ஓட்டி ஆகணும். ஸோ கண்டிப்பாக அவர் இருப்பார். இன்னொரு ஆப்ஷனாக மேபி யாராவது இருக்கலாம், அடாம் மில்னேக்கும் கூட வாய்ப்பு இருக்குது. மேபி அடாம் மில்னே இருக்கிறதுக்கு தான் அதிக சான்ஸ் இருக்குது. ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பவுலிங் அட்டாக்குக்காகவே ஃபாரினர்ஸ் கண்டிப்பாக கொண்டு வரணும் பவுலிங்காகவே. ஸோ சிஎஸ்கே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க பவுலிங்கில், ஸோ அதுக்காக தான் இந்த சேஞ்சஸ். இதே ஆர்சிபியோட பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக அது அனுஜ் ராவத், அண்ட் நம்மளோட 5 2 பிளஸ் இறங்குவாங்க, அண்ட் நம்பர் 3 விராட் கோலி, நம்பர் 4 கிளென் மேக்ஸ்வெல், நம்பர் 5 தினேஷ் கார்த்திக், அண்ட் நம்பர் 6 ஷபாஸ் அகமது, அண்ட் நம்பர் 7 வனிது ஹசரங்கா, நம்பர் 8 ஹர்ஷல் பட்டேல், நம்பர் 9 முகமது சிராஜ், அண்ட் நம்பர் 10 கண்டிப்பாக அந்த நம்பர் 10 தான் ரன்னு லீக் அவுட் ஆகுதுன்னு சொல்லணும், ஏன்னா ஆகாஷ் தீப் அந்த இடத்துல அதிகமாக ரன்ஸ் கொடுக்குறாரு. ஸோ அதை மட்டும் அவர் குறைச்சிக்கணும். அண்ட் நம்பர் 11 டேவிட் வில்லி, ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டராக இல்லை பவுலிங் ஆல்ரவுண்டராக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு டேவிட் வில்லி. ஸோ கண்டிப்பாக அவர் இருப்பார் ஹெசல்வுட் வர வரைக்கும். ஸோ இதாங்க ஆர்சிபி அண்ட் சிஎஸ்கேவோட பிளேயிங் 11. இந்த மேட்சஸோட கீ பிளேஸை பற்றி பார்க்கலாம். கீ பிளேஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஆர்சிபிக்கு வந்து நம்மளோட கண்டிப்பாக சிஎஸ்கேன்னு வந்தாலே நம்மளோட கோலி வேறு மாதிரி ஃபார்முக்கு வந்துடுவார். ஸோ கோலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், கோலி கிட்டேருந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ், ஏன்னா அவரும் நல்ல கன்சிஸ்டன்சியாக தான் இருக்கார். ஸோ கோலி ஒரு கீ பிளேயராக இருக்கிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. இதே சிஎஸ்கேக்கு கீ பிளேயர் யாருன்னா நம்மளோட மோயின் அலி இருக்கிறதுக்கு இந்த மேட்ச்சில் மோயின் அலி இருக்கிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது, ஏன்னா அவர் ஆஃப் ஸ்பின்னர், ஸ்பின்னர்ஸ்க்காகவே ஆர்சிபி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. ஸோ அவர் பவுலிங்லேயும் எஃபெக்டிவாக இருப்பார், பேட்டிங்லேயும் நம்பர் 3 வரனால அதிக ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவர் சிஎஸ்கேக்கு கீ பிளேயராக இருக்க நிறையவே சான்ஸ் இருக்குது. பிச் ரிப்போர்ட்டை பற்றி பார்க்குறப்ப கண்டிப்பாக இந்த போட்டியிலும் டியூ வரக்கான அதிக சான்ஸ் இருக்குது, ஏன்னா இது ஒரு நைட் கேம் தான். ஸோ கண்டிப்பாக டியூ வரனால சேசிங் இருக்கிறது தான் ஏற்ற முடியும். ஸோ அதுதான் டீம்ஸும் எதிர்ப்பாங்க. ஸோ டாஸ் ஜெயிச்சுனே கண்ணை மூடி சொல்லலாம், டியூ வரதுனால கண்டிப்பாக ஃபீல்டிங் எடுக்கிறது தான் ஒரு நல்ல மூவ். ஓகே கீஸ், பிச் ரிப்போர்ட், கீ பிளேயர்ஸ், ரீசன்ட் மேட்சஸ், பிளேயிங் 11 இந்த மாதிரி பார்த்தாச்சு. இதெல்லாம் ஒட்டு கட்டியாட்ட அரைச்சி தான் நம்மளோட வின்னிங் பெர்சன்டேஜை பற்றி கொண்டு வர போகிறோம். வின்னிங் பெர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஆர்சிபிக்கு 50% அண்ட் நம்மளோட சென்னை சூப்பர் கிங்ஸும் 50% கொடுத்துருக்கோம், ஏன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு நல்ல சேஞ்சஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக வெறி எல்லாத்தையும் ஆர்சிபி மேலே தீர்க்கணும்னு வருவாங்க. அதே மாதிரி தான் ஆர்சிபி ஒரு நல்ல மொமெண்டமில் இருக்கனால அவங்களுக்கும் 50 கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக ரெண்டு டீம்ஸ்க்கும் ஒரு நல்ல மொமெண்டம் இருக்குன்னே சொல்லலாம். ரெண்டு டீம்ஸ்க்குலாம் ஆர்சிபிக்கு இருக்குது, கண்டிப்பாக சிஎஸ்கே மொமெண்டமை கொண்டு வருவாங்கன்னு சொல்லலாம். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க, அடுத்த சந்திக்கலாம். அண்டில் தென் டாடா பாபாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க, கொஞ்சம் வியூஸ் டவுனாக இருக்குது நம்ம சேனலுக்கு. ஸோ மறக்காமல் மேக்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ டாடா பாபாய்.